ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நெய் இதை ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைஸஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நாலு பெரிய வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணது அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பேனோட லிட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ வதக்கிட்டே இருக்க வேண்டாம் இப்படி மூடி வச்சு நம்ம சமைக்கும் போது குயிக்காக ரெடி ஆகிரும் அப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியில் ரெண்டு தக்காளி தக்காளி தின்னா ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி பக்கத்தில் சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா அப்புறமா பேசிக் மசாலா தாங்க ஆட் பண்ணுவேன் மஞ்சள் தூள் அப்புறம் தூள் பிரியாணி மசாலா இவ்வளோ தான் எல்லாமே கடையில் வாங்கினது மிளகாத்தூள் வீட்டில் பிடிக்கிறது பிரியாணி மசாலா நம்ம கடையில் வாங்குறது அப்புறம் ஒரு கையளவு புதினா மல்லி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் பார்த்திங்கன்னா கால் கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க இப்போ நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல சிக்கன்லேயே வர தண்ணி தான் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான் ஒன்றரை டம்ளர் பக்கத்தில் இன்றைக்கி அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் சிக்கன் நல்லா வெந்து தண்ணி கொச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பாத் பாஸ்மந்தி ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் இந்த மாதிரி தண்ணி நல்லா வந்து வத்தினதுக்கு அப்புறமா நெய் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டுட்டு வெயிட்காக நம்ம இஞ்சி இடிப்போம்ல அந்த கள்ள தூக்கி மேலே வச்சிடறேன் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஊதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்படி ட்ரை பண்ணுங்கள் செம சூப்பராக வரும் குலையாது அரிசியும் வந்து வேற வேறேனும் இருக்காது நல்ல சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்